தந்து பொருள் தந்து அன்பும் தந்து பெரும் புகழும் பேரின்பம் பிறவும் தந்து அருங்கலையும் தந்திடுவாய் ஆனை முகனே ஆனை முகனே ஆனை முகனே சங்கர் பிஏவுக்கு இப்ப ஒரு மொபைல் சீட் அதாவது நடமாடும் விருந்து சேர்த்து வைடா சரி கஜேந்திரா சங்கர் போய் நெப்போலியன் சொன்னியே அது என்ன புது பேரு அதுவா நானு இந்த பிஏ டிகிரி வாங்க முடியாம கோஷ் அடிச்சுட்டே இருக்கிறேன் நீயோ உங்க அப்பன் துட்டுக்கு தண்டமா இருந்துட்டே இருக்கிறேன் இவன் என்னடா நெப்போலியன் போனா பார்த்தான் ஜெயிச்சாங்கிற மாதிரி வந்தா படிச்சா பாஸ் பண்ணுட்டா ஏப்பா அப்படி என்ன உனக்கு அவதி டேய் கஜினி முகமது 16 தடவை படையெடுத்தாண்டா அப்புறம் தான் வெற்றி அடைஞ்சா அதே மாதிரி நீ ட்ரை பண்ணு பேரையும் கஜினின் மாத்திக்கோ ஐ ஹேவ் நோ ஆப்ஜெக்ஷன் சரி சங்கர் இப்போ நீ பிஏ பாஸ் பண்ணிட்ட அடுத்த பிளான் என்ன வேலை தேடி பல ஆபீஸ் படிகளை ஏறி இறங்க போறியா இல்ல மேல படிக்க போறியா இல்ல சம்பத் மேற்கொண்டு நான் படிக்க போறது நிறைய பணம் சம்பாதிக்க போறேன் சம்பத் நீ சொன்ன மாதிரி ஒருவேளை வேலைக்காக நான் படி ஏறி இறங்கலாம் அது வேற சமாச்சாரம் ஆனா என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கு அதாவது இந்த ஊர்ல எல்லாரும் என்ன பத்தியே பேசணும் அதுதான் என்னுடைய லட்சியம் நாலு பேர்கிட்ட கடன் வாங்கடா ஊரே உன்னை பத்தி பேசும் விளையாடாதடா ஃபூல் நான் சீரியஸா பேசுறேன் அமெரிக்காவில ராசல போர்டு இந்தியாவில டாடா பிர்லா அதே மாதிரி நானும் ஒரு ஆளா சம்பத்தை அவன் தொடையில கிள்ளி போறான் மூச்சிட்டு இருக்கான சங்கர் நீயோ தனியாடு உனக்கு இருக்கிறதோ ஒரே தங்கச்சி அதையும் கட்டி கொடுத்துட்டேன் அளவுக்கு மீறி பணத்தை சம்பாதிச்சு இந்த உலகத்துல என்னடா பண்ண போற அதை பத்தி எனக்கு தெரியாது 10 ஃபேக்டரி 10 கம்பெனி 10,000 பேருக்கு வேலை 10 பங்களா 10 கார் என் தங்கச்சிக்கு கணக்கிட முடியாத சொத்து திங்கிறது 10 பைசா சாண்ட்விச் பேசுறது 10 கோடி கணக்குல இவன் கோட்டை கட்டுறத பார்த்தா கொள்ளை அடிப்பா போல் இருக்குது உழைச்சு பாடுபட்டு சம்பாதிப்பண்டா உயிரே போனாலும் தவறான வழியில நடக்க மாட்டேன் சங்கர் நீ பேசிட்டே இருக்க ஆனா எனக்கு வாழ்க்கையில லட்சியம் கொள்கை எதுவுமே கிடையாது just like that நல்ல வழியானாலும் சரி இல்ல கெட்ட வழியானாலும் சரி I don't care I want to be happy அப்படி ஜாலியா இருக்கணும் that's all அட பாவிங்கடா பொலம்பாதீங்கடா எல்லாம் உங்க இஷ்டமா அவன் அவன் தலையில என்ன அடி இருக்குதோ அதுபடி தான் நடக்கும் தலைவிதிக்கு முன்னாலே உங்க முயற்சியோ கற்பனையோ ஒண்ணு எடுபடாதடா தலைவிதியா ஆமா அதத்தான் நான் நம்புறேன் இப்ப என் தலைவிதி என்ன தெரியுமா சொல்லுது என்ன உன்னை அப்படியே பிடிச்சு தூக்கி போட்டு உதைக்கணும்னு சொல்லுது உதைக்கவா என் தலைவிதி என்ன தெரியுமா சொல்லுது என்ன நீ உதைக்கிறதுக்கு முன்னால உங்க இடுப்பு ஒடிக்கணும்னு சொல்லுது ஒடிக்கிட்டா உன் தலைவிதி என்ன சொல்லுது சிரிக்க சொல்லுதா புறப்படுக்கடா சம்பத் எல்லாத்தையும் எடுத்துக்கடா அடுத்த வருஷம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி பிஏ பாஸ் பண்ணாம போடுறது We'll be right back.
தொழிற்சாலை அமைப்பு காட்டுற கட்டட பிளான். இதுக்கு 10 ஏக்கரா நிலம் வேணும். கட்டடம் கட்டி முடிக்கிறதுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகும். மிஷினரிஸ் அதாவது இயந்திர சாதனங்கள் வெளிநாட்டில இருந்து வரவழைக்கிறதுக்கு ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாய் செலவாகும். இந்த படம் தான் ரசாயன மருந்து உற்பத்தி செய்யற மிஷினும் அது இயங்குற விதம். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த ஃபேக்டரி ரொம்ப அவசியம். உற்பத்தி ஆகிற சரக்கெல்லாம் சும்மா ஹாட் கேக் மாதிரி பறந்துடும். லாபம் 1:10. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். இதுக்கு முழு பணமும் நாம போட வேண்டியதில்லை. நம்ம கூட கூட்டு சேரத்துக்காக வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் தயாரா இருக்கு. குறிப்பா ஜப்பான்காரவங்க ரெடியா இருக்காங்க. இந்த பாருங்க, இதான் அந்த ஜப்பான் கம்பெனியோட படம். இது எல்லாத்த விட பெரிய நன்மை இருக்குது. நீங்க ஒரு 5000 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த குடும்பம் எல்லாம் உங்களை வாழ்த்தும். வெரி குட், புரிஞ்சுதா? எஸ் சார். இப்ப நான் சொல்றதையும் நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். வித் பிளஷர். தொழிலாளர் வாழ்த்துன்னு சொன்னீங்களே, அதை இப்ப வாபஸ் ஆகும். ஏன் சார், நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேன்? வாழ்த்து இல்ல, வசவு. அதாவது தொழிலாளர்களோட திட்டு, அதைத்தான் வாங்க சார். மிஸ்டர் சங்கர், தொழிலாளியே தேவையில்லாம எல்லா வேலையும் மிஷின்கள் செய்யற மாதிரி ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. Thank you very much sir, very kind of you. பாத்தீங்களா, அத்தனையும் கிரகங்கள், சன், மூன், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், மெர்குரி, வீனஸ், ராகு, கேது, அதாவது சூரியன், சந்திரன், சனி. சூரியன் சந்திரன் எல்லாம் சுத்தும் வாங்க. இங்க சொங்குதேன் ஆம் தாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு தொட்ட சந்திரனே தலையடிக்கிற மயத்துக்கு குடலங்கா மாதிரி தொங்க விட்டுருக்கீங்க. நீங்க பெரியா ஐயா, இந்த விஷயத்துல நம்ம எல்லாம் ரொம்ப புத்திசாலி. எப்படி? அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க, நம்ம பேப்பர்ல தான் படிக்கணும். அங்கெல்லாம் கிரகங்கள் தானே சுத்திச்சு. ஆனா இங்க செக்ரட்டரி இத்த கொண்டு போய் அத்தனை உட்காருவே எத்த உன்னதான் சொல்றேன். உனக்கு கேள்வி வருமா வேண்டாமா? வேணும். உட்கார். சுக்கரன் 40 டிகிரி. சூரியன் 90 டிகிரி. நேத்து அடிச்ச 108 டிகிரி. அது வெயிலையா? வாய மூடியா. நானே உனக்கு அடிக்க போற சுக்கர திசையை பத்தி படிச்சுட்டு இருக்கிறேன். 40 டிகிரி, 90 டிகிரி, 9 4 13, 4 9 13. ஆஹா, 4 9 13, 9 4 13. கரெக்ட். உனக்கு 13ஆம் தேதி தான் ரொம்ப ராசியான தேதி. அந்த தேதியில வெங்காயத்தை தூக்கி கடல்ல போட ஊர் போடுவேன். 13ஆம் தேதி, அது ஒரு அதிர்ஷ்டமான தேதி. சரி, வர. வந்தவங்க அப்படியே நின்றுட்டு இருந்தா நிக்கலாம் தான் வந்திருக்கிறேன். எங்க? எலெக்ஷன்ல. இதுக்கு முன்னால் நின்றுக்கியா? நின்றுக்கேன். சின்ன வயசுல வீட்டுல திண்ணையில நின்னேன், படிக்கும் போது பெஞ்சில நின்னேன், கொஞ்ச நாள் தெருவுல நின்றுட்டு இருந்தேன், அப்புறமா பொதுக்கூட்டங்கள்ல உண்டியில குளிக்கிட்டு நின்னேன். இப்ப எலெக்ஷன்ல நிக்கலாம்னு வந்திருக்கிறேன். எலெக்ஷன்ல உன்ன மாதிரி ஆளெல்லாம் நின்னா என்ன மாதிரி ஆளெல்லாம் வாழ்க்கையில உட்கார வேண்டியதான் வந்துருயா? எவ்வளவு பெரிய முண்டா வச்சிருக்கிற, இவ்வளவு நல்ல உடம்பு வச்சுக்கிட்டு குத்தி கோதாவில போய் நிக்கணையா? நல்ல எதிர்காலம் இருக்கான்.